மருத்துவரின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நவீன் பாலாஜி டிவி. எல்லாருக்கும் இங்க நன்றியோட சொல்றேன். வரும்போது ஔவையார் மாதிரி இங்க வந்தேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு காலம் மடிச்சுக்கினு இவ்வளவு நேரம் உக்காந்து இருக்கிறது பெரிய விஷயம். இந்த நோய் கொஞ்ச நாளா இன்னைக்கு நேத்து இல்லை, ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உக்கார பாட்டம் ஓடிக்கினே இருப்பேன். அப்படியாப்பட்ட பொம்பளை நேற்றுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும் உக்காந்துக்கின்னு நான் அங்கேயும் எங்கேயுமா இடேக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்துட்டு, என்ன சாந்திமா இப்படி ஆகிட்ட இப்படி ஆகிட்ட, நீயும் உன் மகளும் என்னதான் மருமோ உங்ககிட்ட இந்த பெருசு நீங்களே இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னு. தொடை மட்டும் ஒவ்வொன்றும் 12 கிலோ இருந்தது. அந்த 12 கிலோ வெயிட்டும் அந்த ஒரு நாள் வாங்கிப்போ மருந்து பாதி தான் சாப்பிட்டேன் தண்ணியில் கலந்து, மறுநாளே கால் அழுக்காக தூக்கி வைக்கிறேன். என்னடா இது பாதி நாள் தான் சாப்பிட்டோம், எவ்வளோ டாக்டரை பார்த்தோம் நம்ம, எவ்வளோ மருந்து சாப்பிட்டோம், 12-13 வருஷமாக இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணம் பூரா டாக்டர்களுக்கே கொட்டி கொடுத்தேன். இந்த டாக்டருக்கு கோடான கோடி நன்றி. என்ன 100 வருஷம் வாழக்கூடாது அவரு, மார்க்கண்ட ஐயர் மாதிரி இவர் வந்து எந்த இதுக்கும் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா என் நாட்டை இருக்கிற மக்களுக்கெல்லாம் இவர் குணப்படுத்தணும், இவருக்கு சாவு அழிவே வரக்கூடாது. என்ன மார்க்கண்ட ஐயர் மாதிரி இன்னும் சிரஞ்சீவியா இருக்கணும் அவரு. என்னுடைய ஆசை அதுதான், எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுமையாக இருந்து பார்த்துக்கின்னு போங்க. எனக்கு ஆனால் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான், 10 பைசா நான் கொடுக்கல. அந்த ஏழுமலையான் புண்ணியத்தில், அந்த ஏசப்பா கிருபியில், அந்த அல்லாஹ் கிருபியில எனக்கு குணமாச்சு. ரொம்ப நன்றிப்பா. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவீன் பாலாஜி டிவி.